நம்ம சென்னையில் ஜவ்வு மிட்டாய் சேல் பண்ணுறாங்களா? அட ஆமாங்க, 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான இந்த ஜவ்வு மிட்டாய் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மெரினாவில் சேல் பண்ணுறாங்க. இந்த ஜவ்வு மிட்டாய் தொழில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாவோட அப்பா தான் செஞ்சுருந்தாங்களா, பட் இந்த அண்ணாவோட அப்பா செய்யும் போது 5 பைசாவில் சேல் பண்ணாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான் சேல் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ தான் சாக்லேட்ஸ் வந்தாலும் சரிங்க, கிட்கேட்டு, டைரி மில்க், பர்க்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சாக்லேட் சொல்லிட்டு போனா, பட் 90s கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான தென் முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ற சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு மிட்டாய் தாங்க சொல்லணும். 2K கிட்ஸ் பசங்களாம் வந்து நிறைய வாட்ச்லாம் கட்டியிருப்பாங்க, பட் நம்ம கட்டின இந்த ஜவ்வு மிட்டாய் வாட்ச் ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இந்த அண்ணன் வந்து ஓல்ட் இஸ் கோல்டு மாதிரி இந்த தொழில் வந்து இப்போவும் நடத்திட்டு இருக்கிறாங்க. 90s கிட்ஸ் பசங்க வந்து ஜவ்வு மிட்டாய் சாப்பிடும்போது கையில் அந்த வாட்ச் கட்டிட்டு தாங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அண்ணன் வந்து ஒரு பையனுக்கு கையில் அதே மாதிரி வாட்ச்லாம் கட்டி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு எப்படி மீசை வைப்பாங்களோ அதே மாதிரி இந்த பையனுக்கும் மீசை வச்சு கொடுத்துட்டாங்க. அந்த பையனும் சிரிச்சுட்டே போயிட்டான். அண்ணன் நம்மளுக்கும் ஒரு ஜவ்வு மிட்டாய் வேணும்னு சொல்றதுக்கு தம்பி கையை காட்டுப்பான்னு சொன்னாங்க. அண்ணா அப்படிலாம் வேணாம், எனக்கு வந்து ஒரு குச்சியிலேயே ரோஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அண்ணனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம